ஒரு பெரிய சிகிச்சப்பையா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காலம் தருகின்ற உயரத்தை கவனத்தோடும் மனிதர்கள் தருகின்ற மகுடத்தை நிதானத்தோடும் ஏற்று ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியது போல் அரசாணை 220 சுற்றுச்சூழல் வனத்துறை வனம் 5 மாண்புமிகு அம்மா அவர்களால் ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டு இறைவனை வழிபட கட்டணம் ஏதுமின்றி வழங்கப்பட்டது. அதற்கு எங்களது அம்மா அவர்களுக்கும் பக்தர்கள் சார்பாக நன்றியை அறிவித்துக் கொண்டு, அதை இன்னும் நடைமுறைத்துள்ள தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு அதே நேரத்தில் GOMS நம்பர் 11 டேட்டட் 8/2/2018 மாண்புமிகு புரட்சி தமிழ் அவர்கள் ஆட்சி காலத்தில் வாகனங்கள் பார்வையாளர்களுக்கு மட்டும் கட்டணம் வசூலிப்பதை வரன்முறைப்படுத்தி அதன் அடிப்படையில் நான் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் 1/4/2022 அன்று எழுத்துப்பூர்வமாக உள்ளூர் வாசியர்கள் பார்வையாளர்கள் இல்லை, அதனால் அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு அவருடைய கடித நாள் 11/4/2022 நுழைவு கட்டணம் செலுத்தாமல் உள்ளூர் மற்றும் தொகுதி மக்கள் அவர்கள் ஆதார் அடையாள அட்டை காண்பித்து மட்டும் செல்ல அரசாணை எதுவும் இல்லை, மேற்படி அனுமதி தொடர்பாக வனப்பகுதியில் உள்ள அகஸ்தியருக்கு செல்ல நுழைவு கட்டணம் செலுத்தாமல் செல்ல மாநில அரசு ஆணை பிறப்பித்தால் அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதே சம்பந்தப்பட்ட அதிகாரி அவளுடைய மற்றொரு கடிதத்தில் அகஸ்தியர் அறிவில் குளிக்க கட்டணம் வசூல் செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். இந்த ரெண்டு கடிதத்தில் எது நடைமுறை உள்ளது என அறிய விரும்புவதோடு அரசாணை மிக தெளிவாக உள்ளது, வாகனங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மட்டும்தான் கசல் வலிக்க வேண்டும் என்று உள்ளதால் உள்ளூர் வாசிகள் கண்டிப்பாக பார்வையாளர்கள் அல்ல. இல்ல, கேள்வியும் பதிலும் நீங்களே வச்சிருக்கேன் பேசிட்டு இருக்கேன். இதே போல் ஐடி எக்ஸ்பிரஸ் வே லிமிடெட் ஒரு நுழைவு கட்டண விலக்கு அளித்துள்ளார்கள். இதுக்கு பதில் சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இல்ல, அதோட சேர்ந்ததுதான். நுழைவு கட்டணம், அதாவது ஐடி எக்ஸ்பிரஸ் வே லிமிடெட் ஒரு நுழைவு கட்டண விலக்கு அளித்துள்ளார்கள், அதாவது பிலாங்கி டு லோக்கல் ரிசன்ஸ் ஆஃப் ஐடி காரிடார் இன்ஃபர்மேஷன் டு தி ரிசன்ஸ் பார் எக்ஸம்ஷன் ஆஃப் டோல் டாக்ஸ் ஆட்டோ ரிக்ஷா அண்ட் கார் பிலாங் டு லோக்கல் ரிசன்ஸ் லிவிங் அலாங் வித் ராஜீவ்காந்தி சாலை. இதேபோல் தாங்களும் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணமின்றி அருள்மிகு அகஸ்தியர் அருவியில் குளித்துவிட்டு சொரிமத்தையனார் கோயில் அகஸ்தியர் திருக்களுக்கு உள்ளூர் வாசிகள் செல்வதற்கு ஆட்டோ மற்றும் கார்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டணம் வசூலிக்கூடாது என்பதை கோரிக்கையை தங்கள் மூலம் வைத்துக் கொள்கிறேன். அதாவது உள்ளூர் வாசிகள் என்பது விக்ரமசிங்க நகராட்சியில் ஆதார் அட்டையை கொடுத்தா அவங்க உள்ளூர் வாசிகள் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது வந்து புலிகள் காப்பகத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதினு சொல்கிறீங்க. உள்ளூர் வாசிகள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 பேர் தான் போவாங்க, 100 × 30 = 3000 ரூபா தான் வரும். இதை தயவுகூர்ந்து அரசு கண்டிப்பாக இதை பரிசீலனை செய்யணும். மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நான் ஏற்கனவே சொன்னது போல் அது மாதிரி ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிக்கும் நம்ம வந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் இப்ப இங்க கோயிலுக்கு நம்ம எந்த வசூலும் செய்யறதில்ல. நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சிக்கு இது விதிவிலக்கு அளிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.